அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வெளியை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? வினை தீர்ப்பம் என்ற அதிகாரத்திலிருந்து 663 குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். வள்ளுவர் என்ன சொல்கிறார் இந்த குறளிலே என்றால், நீ ஒரு செயலை மேற்கொள்கின்ற, இந்த செயல் செய்து முடிக்கும் வரை அது யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. சில பேர் செயல் செய்யாத முன்னேற்ற நம்ப முடிச்சுக்குவோம், நான் அப்படி செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன், ஆஹா ஓஹோன்னு கடைசியில் ஒன்றும் செய்ய மாட்டான். நல்ல திறமை உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவன் என்ன செய்யறானே யாருக்கும் தெரியாது. கடைசியில் அவன் வெற்றி பெற்ற பிறகுதான் அதை வெளிப்படுத்துவான். ஆனால் அறிவில்லாதவன், திறமை இல்லாதவன், வலிமை இல்லாதவன் என்ன செய்வான்? நடுவிலே வெளிப்படுத்திடுவான். ஒரு செயலை செய்து முடிக்காதது முன்னே வெளிப்படுத்திடுவான். அப்போ என்ன ஆகும்? பல பேர் அந்த செயலை அறிந்து அவங்க இடையூறு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு நண்பர்கள் இருந்தார்கள் எனக்கு. ஒரு நண்பர் என்ன சொன்னார், எப்போ பாரு நான் வந்து ஒரு அச்சகம் வைக்க போகிறேன், அச்சகம் வைக்க போகிறேன், அச்சகம் வச்சு என்னுடைய எழுத்துக்களை எல்லாம் நான் நூலாக்க போகிறேன், நூலாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்னொரு நண்பர் அதை கேட்டுக்கிட்டே இருந்தார். என்ன பண்ணார், இவர் வாயில் சொல்லிக்கிட்டே இருந்தார் பாருங்க, போய் இவர் அந்த அச்சகத்துக்கு இடமெல்லாம் பார்த்து அதனுடைய எந்திரங்களுக்கெல்லாம் விண்ணப்பமெல்லாம் போட்டார். வேற இந்த வாயில் சொல்லிகிட்டு இருந்தவர். இன்னொரு நண்பர் சொல்கிறதெல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தார் பாருங்க. இவர் போய் என்ன பண்ணார், இவருக்கு தெரியாமலே இடத்தை பார்த்து அச்சகத்துக்கு தேவையான எழுத்துகள் எந்திரங்கள் எல்லாத்தையும் தெரிவித்து அதை அமைப்பதற்கான ஆட்களையும் வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வந்து இது பண்ணி அது திறப்பு விழா அன்னைக்கு நாளைக்கு அச்சகம் திறக்க போகிறேன், நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டார். என்னப்பா, நான் தான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ பாரியா, நீ யாருக்கும் சொல்லாமல் கள்ளையாணி அல்லையா? அவர் வள்ளுவர் கொள்கையை பின்பற்றுறார். எப்படி? ஒரு செயலை செய்து முடிக்கும் வரை யாருக்கும் அறிவிக்கக்கூடாது. இடையிலே நீ அறிவித்தால், இடையிலே இவர் அறிவித்தார் பாருங்க, கேட்டவரு நடைமுறைப்படுத்திட்டார், இவர் சொல்லதை கேட்டவர். அப்போ உனக்கு இடையூறு மாதிரி தான் அது. நீ தான் அச்சகம் வைக்க வேண்டும் என்று விரும்பினாய், ஆனால் நீ சொல்லிக்கிட்டே இருந்த பாருங்க, அதை கேட்டுக்கிட்டு இருந்த நண்பர் செயல் முடிவு வரைக்கும் சொல்லாம உனக்கு முன்னாடி வச்சுட்டார். அப்போ வள்ளுவர் எவ்வளவு பெரிய மேதை பாருங்க, என்ன அருமையாக சொல்றாரு, கடை கொட்க செய்தக்கது ஆண்மை, இடை கொட்கின் எற்றாம் விழுமம் தரும். கடை கொட்க செய்தக்கது ஆண்மை. கடை கொட்க என்றால் இறுதியிலேயே வெளிப்படுமாறு, கொட்க என்றால் வெளிப்படுமாறு, இறுதியிலே வெளிப்படுமாறு ஒரு செயலினுடைய முடிவு, இறுதியிலே வெளிப்படுமாறு செய்வதுதான்யா ஆண்மை. அதையா ஆளுமைத்தன்மை, ஆண்மைன்னா ஆளுமைத்தன்மை, இன்மைனா ஆணினுடைய தன்மை. நல்ல பேர் அர்த்தம் சொல்கிறான், பொருள் சொல்கிறான், அப்படி அல்ல. ஆண்மை என்றால் ஆளுமை. இங்கே ஆண் சமுதாயத்தில் தலைமை தாங்கினதுனால ஆண்மை ஆண்மைன்னு பெருசாக சொல்கிறான். ஆண்மை என்பது என்ன பொருள் என்றால் ஆளும் தன்மை, ஆளுமைத்தன்மை, அதுதான் ஆண்மை. எது ஆளுமைத்தன்மை, எது ஆண்மை? ஒரு செயல் முடிவு பெறும்போது தெரிவிப்பதுதான் ஆண்மை. இடையிலே தெரிவித்தால் என்னாகும்? பல இடையூறுகள் வந்து அது நிறைவேறாமல் கூட போய்விடலாம். கடை கொட்க இறுதியில் வெளிப்படுமாறு ஒரு செயலை செய்து முடிப்பதுதான் ஆண்மை. இடை கொட்கின் நடுவிலேயே நீ அதை வெளிப்படுத்தினால் எற்றா விழுமம் தரும், அதையெல்லாம் நிறைந்த துன்பத்தை தரும், எற்றா விழுமம் தரும், நீங்கள துன்பத்தை கொடுக்கும். எப்போ? நடுவில் தெரிவிச்சா. இப்ப மீண்டும் இந்த குரலை பார்ப்போமா? கடை கொட்க செய்தக்கது ஆண்மை, இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். விழுமம் என்றால் துன்பம். இப்போ இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? So to do an act as to make it public, only after its completion
is true maintenance. Premature publicity will cause irretrievable sorrow. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.